வணக்கம். ஒன்றும் இன்றைக்கி நாங்கள் ஜெயிலர் ஆடியோ லான்ச் பார்த்துட்டு இருந்தனால ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அதான் அவனை அப்படியே கொத்தா தூக்கிட்டு வந்துட்டேன் ட்ரெஸ்ஸே போடாமல். பார்க்க நீங்கள் உங்களுக்கு வந்து தோணும் தாடி பாலாஜி மாதிரி இருப்பார். எனக்கு தோணும் இவர் யார் மருத்துவமாக இருக்கார் பார்க்க. அப்படியே மனோபலா தம்பி என்ன பாச்சு அதே மாதிரி இருக்காரு. எதுக்கு இவனை அந்த கெட்ட போட வச்சேன்னா, நம்ம வீடியோ வந்து ஃபுல்லாக ட்ரெஸ் போட்டுலாம் சரியாக போகல, சரி கவர்ச்சியாக தான் பண்ணுன்னு சொல்லி தான் அவனை அப்படி போட்டிருந்தேன். அவனும் சரி நீங்கள் நினைக்கலாம் அதில் எங்கடா என்னடா இருக்குது பார்த்துலாம் கவர்ச்சியாக வர்றதுக்கு நினைக்கலாம். ஒன்றும் இல்லைங்க, இருந்தாலும் ஜெயிலர் ஆடி லான்ச் பார்த்தா அப்படியே தூக்கிட்டு வந்துட்டேன். இப்போது 43 நிமிஷம் தேவையில்லாமல் கண்டென்ட் பேசியிருக்கோம், இதுக்கப்புறம் தேவையில்லாம் கண்டென்ட் இருக்கும் பாருங்கள். 43 நிமிஷத்தில் 43 செகண்ட். சரி ஓகே, சரி நமக்கு அப்படி தாங்க. அது என்னன்னு தெரில, 43 நிமிஷம் வந்து சரியா, சாரி மறுபடியும் அதே வந்துருச்சு செகண்ட். ஓகே, 96 ஐயா ஜெயிலரில் பாத்தியா இல்லையா ரஜினி செஞ்சுட்டாருங்க வச்சு என்ன சொல்ல இருந்துருவா. அதாவது அப்போலாம் நாங்கள் அந்த மாதிரி இப்போ இருக்க தர்க்குரி 2 20 ஸ்கிட்ஸ்க்குலாம் தெரியாது. நீங்கள் போய் பாருங்கள் ஜெயிலர் ஆடியோ லான்ச்சு 48வது நிமிஷம் பாரு. கிளி கிளி கிழிச்சு வச்சு இவங்க எதுக்கு அவர் அப்படி சொன்னனால வாரிசுக்கு முட்டு கொடுத்துட்டு இருக்காங்க. வாரிசு கொடுக்கல சுறாக்கு கொடுத்துட்டு இருக்காங்க போலான்னு ஒரு படம். அதாங்க, அதாவது இப்போ வந்து ஒன்று என்ன கண்டனா என்ன பேசலாம் ஐயா என்ன சொல்லு. வந்ததுலேருந்து அது மாதிரி நிற்கிற இந்த புலிகேசி இப்போ புலிகேசி ஒல்லியான அந்த மாதிரி இருக்கு, அந்த மாதிரி இருக்க நகைச்சுவை சரியா பேசியா. 2 நிமிஷம் சும்மா தேவையில்லாம கண்டு போயிட்டு இருக்கு. வெளியே கூட்டிட்டு வந்து தேவையில்லாத ஜோக்ஸ் பண்ணி என்னைய கொல்லுறேன். அது ஒன்னே மட்டும் இல்ல, அவங்களையும் தான் தேவையில்லாத வேலை பாக்குறீங்க. சப்ஸ்கிரைபர்ஸ் அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வேற சேனல். அன்னைக்கே சொல்லிட்டோம் அன்னைக்கு பண்ணல, ஆனா அன்சப்ஸ்கிரைப் சொன்னாதான் சப்ஸ்கிரைப் கூடுது. என்னன்னு தெரியல, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நல்லா இருக்கும். சரி இப்போ நம்ம வந்து அவங்கள்ட்ட நம்ம வந்து ஒரு 5 வீடியோ போட்டோம், ட்ரெண்ட் ஆகிட்டோம் யூடியூப்ல. நம்ம தான் ட்ரெண்டிங் அவங்கள்ட்ட பேசலாம் நம்ம சரியா. அதாவது வந்து நாங்கள் 5 வீடியோ போட்டு ட்ரெண்ட் ஆகிட்டோங்க. இதுக்கெல்லாம் முழுக்க முழுக்க காரணம் வந்து நீங்கள் தான். 5 வீடியோல எவ்வளோ வியூஸ் போயிருக்கு, எவ்வளோ வியூஸ் தான் எண்ணி பார்த்தாலுமே 1500 வியூஸ் தாங்க. 5 வீடியோக்கு சேர்த்து கொடுத்துருக்கீங்க, நாங்கள் ரொம்ப பெருமையாக நினைக்கிறத. ஏன்னா நாங்களாம் முன்னாடி ஒரு 10, 15, 50 வீடியோ போட்டால் கூட 1000 வியூஸ் வராது எல்லா வீடியோ சேர்த்து. ஸோ இப்போ வந்து 1500 வியூஸ் வந்துருக்குன்னா 30 சக்ஸஸ். அது காரணம் வந்து நிச்சயம் தாங்க. இப்போ இந்த வீடியோவில் வந்து இவர் இப்படி இந்த கெட்டப்பில் வந்து எவ்வளோ போகணும்னு தெரியாது. ஸோ இதுக்கும் காரணம் நிதிஷ் தான். இப்படி சொன்னால் தான் இவன் எடிட் பண்ணுறான், ஏதாவது சப்போர்ட் பண்ணி. அதுக்கு தான் இந்த வீடியோ எடிட் பண்ணுறதுக்காக இவனுக்கு இப்படி ஐஸ் வைக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ அதனால் எப்படி இல்லைங்க, இதுக்கெல்லாம் காரணம் நீங்கள் தாங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி டெய்லி சப்போர்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. சரியா, இவன் தான் சப்போர்ட்டு, வன்மத்தை கக்கிட்டா இவன் தான் சப்போர்ட்டு. ஸோ அதனால் நீங்கள் வந்து எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க, நாங்கள் வந்து உங்களை சப்போர்ட் சொல்லணும்னு சொல்லி. இப்போ எவனா நல்லா பேசணும் எவனா போயிடுவாங்க இந்த மாதிரி ஐயா. அது இல்லாமல் 20 ஸ்கிட்ஸ், இப்போ 2K ஸ்கிட்ஸ் இவங்களாம் இப்பா பாதி ஃபேன்ஸுங்க. ஓடிவா ஆடிவா என்னத்தங்க சொல்றது, அந்த படத்தை 10 வாட்டி பாத்துருக்கானா பாபா பிளாக்ஷிப் காரங்க. இவனை கூப்பிட்டு ஒரு அவார்டு கொடுக்கணும். எங்க படத்தை பாத்துருக்க ரொம்ப நன்றி, உங்களுக்கு வேற என்ன வேணுமோ வச்சுக்கோங்க அப்படின்னு. அந்த அளவுக்கு படம் சூப்பரா இருக்குன்னு சொன்னாங்க. நானும் பாக்கணும்னு பாக்கல, 10 செகண்ட் பாக்கல. அப்பயா 10 வாட்டி பார்த்த, வேற மாதிரி இருக்கு. ஒரே ஒரு சீனை மட்டும் 10 வாட்டி பாத்துருக்கேன் நினைக்கிறேன். அந்த சரி அந்த அர்ஷத் இப்படி கை வச்சு பாரு, அதுவா ஏன் இப்படி காஜுவா காஜு. 18+ தாயா இப்ப ட்ரெண்டா போகுது என்னன்னே தெரியல. நமக்கு அந்த கண்டென்ட் படம் ட்ரெண்டா போகுது நம்ம யூடியூப் சேனல். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்க தான் பார்க்க மாட்டோம்ல சேனலை மூடிட்டு போக வேண்டியதானே அப்படின்னு பேசுறாங்க இன்டெரக்டா. அப்படிதானே ஃப்ரெண்ட்ஸ், பரவாயில்ல என்னாலும் பண்ணிக்கோங்க. நீங்க வந்து அன்சப்ஸ்கிரைப் கூட பண்ணிக்கோங்க, ஆனா கடைசியா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. ஓகே.
உங்களுக்கு ஏதாவது வேலை கொடுக்கணுமா இல்லையா, அந்த சந்தானம் சொன்ன மாதிரிதான் தேனே அதே மாதிரிதான். ஸோ இப்போ பாருங்க, எங்களால் மட்டும்தாங்க 5 நிமிஷம் தேவையெல்லாம் பேச முடியும், தேவையெல்லாம் பேசிட்டோம், சண்டைக்கு வராதிங்க. அன்டில் தென் பாய், சி யூ, டாடா. அது இது எது வரும்னு நினைச்சோம், ஆனால் எங்களுக்கு எது எதோ வந்துடுச்சு. ஸோ பாய், சி யூ. உங்களை விட்டு போக மனசு இல்லை, அவங்க நினைப்பாட்டே போயிரு தொலடா, எங்களுக்கு மனசு இருக்கு. ரொம்ப தூரம் போயிட்டீங்க, இன்னொரு 10 நிமிஷம் மட்டும் இருந்தீங்கன்னா 15 நிமிஷம் வீடியோ ஆயிரும், பார்த்துட்டு போயிருங்க. சரி பரவாயில்லைங்க, 5 நிமிஷம் போதும், ஏன்னா என்னாலே பேச முடியல. பாய், டாடா. பாய் பாய் பாய். ஓகே.